ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல அடுத்து நம்ம பார்க்க போறது பிஎஸ்பிடிஏ, அதாவது பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். இந்த பிஎஸ்பிடிஏ வந்து நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் பிஎஸ்பிடிஏ கொண்டு வராங்க. ஆர்பிஐ வந்து 2012 நோ ஃப்ரில் அக்கௌண்ட் இனிமேல் ஓபன் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்குமே அனுப்புறாங்க. இனிமேல் வந்து நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் பிஎஸ்பிடிஏ தான் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இதுக்கு முன்னாடி ஓபன் பண்ண எல்லா நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டையுமே பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, அதாவது பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டா மாத்திடுங்க அப்படின்னு கைட்லைன் வந்து கமர்ஷியல் பேங்க்கு ஆர்பிஐ வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுக்கும் பிஎஸ்பிடிஏக்கும் என்ன வித்தியாசம்னா, நோ ஃப்ரில் அக்கௌண்ட்ல சம் லிமிடேஷன் தான் இருந்துச்சு. குறிப்பா சொல்ல போனோம்னா வித்ட்ராவல் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதை இந்த பிஎஸ்பிடிஏல வந்து ஒரு மாசத்துக்கு ஏடிஎம்ல 4 வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, டெபாசிட் பண்றது, மணி டெபாசிட் பண்றது வந்து நோ ஃப்ரில் அக்கௌண்ட்ல எவ்வளவு மணி தான் டெபாசிட் பண்ணணும், இத்தனை டைம் தான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிடேஷன் வச்சிருந்தாங்க. இந்த பிஎஸ்பிடிஏல வந்து அந்த லிமிடேஷனை எடுத்து விட்டாங்க, எவ்வளவு வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா, நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கேட்டகரிஸ் வச்சிருந்தாங்க. எப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேபரு இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணணும், என்ஆர்ஐ ஓப்பன் பண்ணக்கூடாது, பேங்க் ஸ்டாஃப் ஓப்பன் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நிறைய லிமிடேஷன் வந்து வச்சிருந்தாங்க. இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வந்து அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுக்கு வந்து சம் சர்வீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேவா, இவ்வளவு சர்வீஸ் தான், லிமிடேஷன் சர்வீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இந்த பிஎஸ்பிடிஏல வந்து எல்லாருமே எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஒண்ணு வந்து கேஒய்சி நாம், அதை வந்து இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கேஒய்சி அப்படின்னா என்னன்னா, நோ யுவர் கஸ்டமர், எல்லா பேங்க்குமே அவங்களோட கஸ்டமர் பத்தி ஃபுல் டீடைல்ஸுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாம்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து இந்த பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்றதுக்கு வந்து மினிமம் 1 மந்த் அல்லது 30 டேஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியும், அதுக்கு இடையில வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த நோ ஃபில்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, நோ ஃபில்ஸ் அக்கௌண்ட்ல வந்து மினிமம் சார்ஜுக்கு மினிமம் சர்வீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஆனால் இந்த பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்ல வந்து எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.